பூந்தமல்லியில் மூன்றாவது அலை கொரோனா வைரஸாக உருமாறி இளைஞர் நூதன முறையில் பொதுமக்களிடம் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 1 முதல் வருகின்ற 7 வரை கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பூந்தமல்லி நகராட்சி சார்பில் கொரோனா நோய் தொற்றின் 3 அலை பரவலை தடுக்கும் விதமாக பேருந்து நிலையங்களில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் என்ற இளைஞர் நூதன முறையில் தலை இல்லாமல் தலைக்கு பதிலாக 3 அலை கொரோனாவாக உருமாறி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கொரோனாவில் இருந்து தம்மை தற்காத்து கொள்ள வேண்டிய வழிமுறைகளை எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் பேருந்துகள் மற்றும் மக்கள் அதிகமாக நடமாடும் பகுதிகளுக்கு சென்று 3 அலை கொரோனாவாக உருமாறி பொதுமக்களிடம் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை அடிக்கடி சுத்தமாக கழுவ வேண்டும், இல்லையெனில் நான் உங்கள் மீது தொற்றிக்கொள்வேன் என கொரோனாவாக நடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் பூந்தமல்லி நகராட்சி அதிகாரிகள் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஊட்டச்சத்து மாத்திரைகள் மற்றும் கபசுர குடிநீரினை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள்.